வணக்கம் ஜஃப்னா தமிழ் டிவியின் குவைத்துக்கான இந்திய செய்தி அறிக்கைகள். குவைத்தில் இந்த ஆண்டு ஆன்லைன் வழியான குற்றங்கள் தொடர்பாக 4000 புகார்கள் பதிவாகியுள்ளன. குவைத்தில் இந்த ஆண்டு சைபர் குற்றங்கள் தொடர்பாக 4000 புகார்கள் பதிவாகியுள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்ப மையத்தின் இயக்குனர் ஜெனரல் டாக்டர் அமர் அல் ஹைசனி தெரிவித்துள்ளார். மேலும் இப்படிப்பட்ட ஆன்லைன் வழியான குற்றங்கள் மோசடிகள் மூலம் பாதிக்கப்படும் 100% நபர்கள் 10% மட்டுமே புகார்கள் அளிக்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். சைபர் குற்றங்களுக்கு எதிரான விழிப்புணர்வு கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசும்போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொழில்நுட்ப விடயங்களை பாதுகாப்பாக கையாள தொழில்நுட்பங்கள் தொடர்பான விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில் அவசியம் எனவும், அப்படியானால் இப்படிப்பட்ட குற்றத்தால் பாதிக்கப்படாமல் உங்களை பாதுகாத்துக்கொள்ள இதை கொண்டு பயன்படுத்தலாம் என அவர் கூறியுள்ளார். குவைத்தில் உங்களுடைய தகவல், அறிவுசார் சொத்து, தனிப்பட்ட தகவல், அவதூறு பரப்புதல் மற்றும் நிதி மோசடி ஆகியவை முக்கிய குற்றங்களாக நடக்கின்றன எனவும், 2021 உலகளாவிய சைபர் குற்றங்கள் மூலம் $6 trillion மதிப்பில் மோசடி நடந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2025 இது $10 trillion உயரும் என அவர் கூறியுள்ளார். குவைத்தின் இந்த வருடத்தின் மிக நீண்ட இரவாக வருகின்ற வியாழக்கிழமை அமையும். குவைத்தின் ஷேக் அப்துல்லா அல் சலாம் கலாச்சார மையத்தின் விண்வெளி அருங்காட்சியகத்துறையானது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ செய்தியை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் வருகின்ற வியாழக்கிழமை அன்று குவைத்தில் இரவு 13:44 பகல் நேரம் 10:16 இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தின் பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்திய பரிசோதனையில் 13 கைது செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக தங்கியிருந்த 13 வெளிநாட்டு தொழிலாளிகள் கைது செய்யப்பட்டனர். குவைத்தின் சுலைஃபியா பகுதியில் பாதுகாப்பு அதிகாரிகள் நடத்திய பரிசோதனையில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் விசா மற்றும் தொழில் சட்டத்தை மீறியவர்கள் என கூறப்படுகின்றது. குவைத்தின் இன்றைய நாடுகளுக்கான பணப்பரிமாற்ற மதிப்பு: இந்திய ரூபா 267.59, இலங்கை ரூபா 1163.36. குவைத்தின் இந்த தமிழ் உறவின் சிவில் ஐடி தவறுவிட்டது. கண்டெடுத்தவர்கள் அறிவியுங்கள். இந்த நியூஸை அனைவருக்கும் பகிருங்கள். அதாவது இவருடைய சிவில் ஐடி தவறிவிட்டது. வாட்ஸ்அப் நம்பர் 97 41 56 16 கண்டுபிடிக்க உதவுங்கள். குவைத்தில் 2 தீ விபத்து, 5 காயம், 18 மீட்கப்பட்டுள்ளனர். குவைத்தில் 2 நடந்த தீ விபத்தில் 18 மீட்கப்பட்டுள்ளனர். குவைத்தின் அல் தஹார் மற்றும் அந்தாலூஸ் பகுதியிலுள்ள வெளிநாட்டினர் தங்கியிருந்த குடியிருப்புகளில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 5 காயமடைந்துள்ளனர். குவைத்திலிருந்து தாய்லாந்துக்கு செல்லும் நபர்களில் இந்த நாட்டவர்களே அதிகம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. முக்கியமாக உடல்நல பிரச்சனைகள் காரணமாக இவர்கள் தாய்லாந்துக்கு செல்வதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தாய்லாந்துக்கு இந்த ஆண்டு சென்றுள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பட்டியலில் குவைத் நாட்டினர் முதலிடம் பிடித்துள்ளனர். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 47% அதிகரித்துள்ளதாக தாய்லாந்து மத்திய வங்கி தாய்லாந்து சுகாதார அமைச்சகத்துடன் இணைந்து நடத்திய ஆய்வில் இது தெரிய வந்துள்ளது. கடந்த ஆண்டு தாய்லாந்தில் உள்ள 30 மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக மொத்தம் 11.9 billion தாய்பாட் செலவிடப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் குறிப்பிடப்படுகின்றன. இங்கு வரும் வெளிநாட்டு நோயாளிகளில் பெரும்பாலானோர் குவைத்திலிருந்து வந்தவர்கள் என இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. குவைத்துக்கு அடுத்தபடியாக கம்போடியா, மியான்மார், ஜப்பான் மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் குடிமக்களும் இங்கு வந்து சிகிச்சை பெறுகின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் எலும்பு மற்றும் மூட்டு நோய்கள், இதய நோய்கள், இரத்த நாள நோய்கள், பல நோய்கள் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை பெறுகின்றார்கள். மேலும் இதய நோய், புற்றுநோய், எலும்பு, மூட்டு, நரம்பு நோய்கள் போன்ற ஆரோக்கிய பிரச்சனைகள் தொடர்பான சிகிச்சைகள் மருத்துவமனைக்கு அதிக லாபம் தரக்கூடியவை என பாங்காக் போஸ்ட் ஹெல்த் சர்வீசஸ் சப்போர்ட் டிபார்ட்மெண்ட் டைரக்டர் ஜெனரல் டாக்டர் சோரா வாசிட்டா கூறியுள்ளார். குவைத்தில் வெளிநாட்டவர்களிடமிருந்து மருந்துகளுக்கான கட்டணம் வசூலிக்கும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. அரசு மருத்துவமனைகளுக்கு 10 dinars, ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு 5 dinars கட்டணம் வசூலிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த புதிய முடிவு தமிழர்கள் உட்பட பல்லாயிரக்கணக்கான அசாதாரண வெளிநாட்டினருக்கு பெரும் நெருக்கடியை உருவாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பையை வென்ற அர்ஜென்டினாவுக்கு குவைத் மன்னர் மற்றும் இந்திய பிரதமர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்.
கத்தாரில் நடைபெற்ற உலகக்கண்ட கால்பந்தாட்ட போட்டி 2022 கோப்பையை வென்ற அர்ஜென்டினாவின் ஜனாதிபதி ஆல்பர்டோ பெர்னாண்டோஸுக்கு குவைத் மன்னர் ஷேக் நவாப் அல் அஹ்மத் அல் ஜாபர் அல் சபா வாழ்த்து கடிதத்தினை அனுப்பியுள்ளார். கோப்பையை வென்று சொம்பியன் பட்டத்தை வென்ற அர்ஜென்டினா அணியின் நிதானமான ஆட்டத்தை குவைத் மன்னர் பாராட்டியுள்ளார். இது அவர்களுக்கு தகுதியான வெற்றியை பெற்றுத்தந்தது. இறுதிப் போட்டியில் இரு அணிகளும் தங்களது சிறப்பான ஆட்டத்தையும் அவர்களின் விளையாட்டுத் திறனையும் அவர் பாராட்டியுள்ளார். போட்டியை நடத்தும் நட்பு நாடான கத்தார் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு களமமைத்து வெற்றியை உறுதி செய்ய எடுத்த பெரும் முயற்சிகளையும் அவர் பாராட்டியுள்ளார். அர்ஜென்டினா மற்றும் மெஸ்ஸியின் மில்லியன் கணக்கான இந்திய ரசிகர்கள் இந்த அற்புதமான வெற்றியில் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். நரேந்திர மோடி ட்வீட் செய்துள்ளார். ஃபீஃபா உலகக்கோப்பையில் உற்சாகமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பிரான்ஸ் அணிக்கும் மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இறுதி உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியை குவைத் சால்மியா ஓல்சூக் பகுதியில் இறுதி போட்டியை கண்ட கால்பந்தாட்ட ரசிகர்களின் படங்களையே நீங்கள் இங்கே பார்க்கின்றீர்கள். அடுத்த வருடம் வீட்டு பணிப்பெண்களுக்காக வேலையாட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவது நிறுத்தப்படும். மனுஷ நாணயக்கார அடுத்த வருடம் மார்ச் மாதம் முதல் வீட்டு பணிப்பெண்களுக்காக வேலையாட்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவது நிறுத்தப்பட உள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். மாறாக சர்வதேச தரத்திலான உயர் வீட்டு பராமரிப்பு உதவியாளர்களை பணிக்கு அனுப்ப தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தில் வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்ற இலங்கையர்களின் எண்ணிக்கை 300,000 தாண்டியுள்ளது. ஒரு வருடத்தில் மிக கூடுதலான இலங்கையர்கள் வெளிநாட்டுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்ற முதல் சந்தர்ப்பம் இந்த வருடத்தில் பதிவாகியுள்ளது. சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினத்தை முன்னிட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் மனுஷ நாணயக்கார இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள பல உலக நாடுகள் தமது நாட்டு பிரஜைகளை வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்காக அனுப்புவதன் மூலம் அந்த நெருக்கடியின் தாக்கத்தை குறைத்து கொள்ள நடவடிக்கை எடுத்து வருகின்றன. அந்த வகையில் இலங்கையும் பயிற்சி பெற்ற மற்றும் திறன் விருத்தி கொண்ட ஊழியர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வருகின்றது. இருப்பினும் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு சென்ற இலங்கையர்கள் தொடர்பிலும் சில முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு செல்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்து அதன் பின்னர் வெளிநாடு செல்பவர்களுக்கு பாதுகாப்பும் தொழில் பாதுகாப்பும் ஏனைய சலுகைகளும் கிடைக்கும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமன் தனது முதல் மருத்துவமனையை அஹ்மதியில் கட்டி முடிக்கின்றார். ஹெல்த் அஷ்யூரன்ஸ் ஹாஸ்பிட்டல் நிறுவனம் பொது முதலீட்டு ஆணையகத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் பல மருத்துவ மற்றும் வணிக பிரமுகர்கள் முன்னிலையில் அஹ்மதி கவர்னாட்டில் உள்ள தமன் மருத்துவமனை கட்டிடத்தின் நிறைவை கொண்டாடியுள்ளது. நன்றி.